Hi friends, welcome to Goma Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல நான் எப்படி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறேங்கற வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். வாங்க எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வழக்கம் போல வாசல்ல வந்து கோலம் போட்டுறலாம். வாசல்ல வந்து கோலமாவுல சாக் பீஸ்ல கோலம் போறதை விட இந்த மாதிரி பச்சரிசி மாவுல கோலம் போடுங்க. பார்க்கறதுக்கே நல்லா லட்சுமி கலெக்ஷன் அரைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. வாசப்படியில தோரணம் மாயில வந்து கட்டிடலாம். பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு. வீட்டில் பூஜை ரூம் எல்லாமே நல்லா சுத்தப்படுத்தி சாமியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பூ எல்லாமே வச்சாச்சு. பிள்ளையார் வைக்கிற மனையில் அரிசி மாவு வச்சு கோலம் போட்டுடலாம். கோலம் போட்டதுமே பிள்ளையாரை அப்படியே டைரெக்டாக வைக்கக்கூடாது. கீழே ஒரு வாழையிலையை வச்சு அது மேலே கொஞ்சமாக அரிசி சேர்த்து நம்மக்கிட்ட இருக்க 1 ரூபா 2 ரூபா காயின் என்ன காயின் இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது 9 காயின் வந்து வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா பிள்ளையாரை வந்து மேலே வச்சிடலாம். இப்போ நம்ம மஞ்சளில் தான் பிள்ளையார் பிடிக்க போகிறோம். நமக்கு பிள்ளையார் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மஞ்சள் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிள்ளையார் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ரொம்ப நாளாக வேண்டி நிறைவேறாத ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தால் இந்த மாதிரி பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அவர்கிட்ட வேண்டிக்கோங்க. ஆனால் இதை வந்து இப்போவே கரைக்கக்கூடாது. இதே அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு தான் நீங்கள் எடுத்து கரைக்கணும். இந்த மாதிரி மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு வேண்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இதே அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு அந்த பிள்ளையாரை எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு கால்படாத இடமா பார்த்துட்டு இல்லை தொட்டியில் அந்த மாதிரி மரத்துக்கு கீழே அந்த மாதிரி இடத்துல வந்து ஊற்றிடுங்க. மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிடலாம். அவருக்கு ரொம்பவே பிடிச்ச எருகம்பூ மாலை வந்து போட்டுடலாம். சாமந்தி பூ மாலையும் போட்டுடலாம். உங்கள்கிட்ட என்னென்ன பூ இருக்கோ நீங்கள் அதை வச்சு நல்லா வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பிள்ளையாக இருக்கும் பூ அருகம் பில் எல்லாமே வச்சிடலாம். நம்ம சாமிக்கு என்னென்ன நெய்வேத்தியம் படைக்க போகிறோமோ அது எல்லாமே இப்போ படைச்சிடலாம். பிள்ளையாருக்கு பிடிச்ச அவல் பொரி கம்பு சோளம் அதே மாதிரி கொழுக்கட்டை சுண்டல் பழங்கள் இது எல்லாமே வச்சிடலாம். பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடிச்ச அவல் பாயாசம் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அதையும் அவருக்கு படைச்சிடலாம். வாசப்படியில் இருக்க விளக்கு அதே மாதிரி காமாட்சியம்மன் விளக்கு பிள்ளையார்கிட்ட இருக்க விளக்கு எல்லாமே ஏற்றிடலாம்.
சாமிக்கு கற்பூர தீபம் காமிச்சிடலாம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். ஸோ ரொம்பவே சூப்பராக போச்சு இந்த விநாயகர் சதுர்த்தி. கீழே விழுந்து பிள்ளையார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடலாம். இந்த வருஷம் நாங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணுங்கிற வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம கோமா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.